லுள்ளு சபா ஜீவா அவர்கள் மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றோமோ அதோட குணநலன்களாக நமக்கு வந்துடுவோம். இவர்கள் இந்த உணவை வைத்து பாகுபாடு வைக்க டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. இந்த உணவு சாப்பிடுபவன் நல்லவன், தூய்மையானவன், பசுமையானவன், மென்மையானவன், மேன்மையானவன், அவன் நல்லவனாக மட்டும்தான் இருப்பான். இவங்கெல்லாம் இந்த கம்யூனிட்டியில் பிறந்தவே தப்பு செஞ்சுருக்குமா நாட்டானே அப்படி. அப்போ இன்னொரு கம்யூனிட்டியில் பிறந்தவே தப்பு செய்வான் தானே அர்த்தம். நான்வெஜ் சாப்பிடுகிறவனையே இவர்கள் என்ன நினைக்க, நம்மளாம் கறிமீன் சாப்பிட்றவங்க, அவங்களாம் கறிமீன் சாப்பிடாம சுத்த பத்தமாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி உருவாக்குறான்ல. இயல்பாகவே தன் நிறத்தை, தன் மொழியை, தன் சாப்பாட்டு முறையை அவனே இழிவாக நினச்சிக்கிறான், கீழாக நினச்சிக்கிறான். பெரும்பாலானோர் என்ன வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வாதம் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு உயிரை கொண்டு அதை சாப்பிட்றீங்க. முதல் ஜீவகாரணிங்கிறது இவங்க சொல்கிறதுலாம் அயோக்கியத்தனங்க. அது என்னங்க ஜீவகாரணியம், என்ன ஜீவகாரணியம், ஆடு மேலேயும் மாடு மேலேயும் பன்னி மேலேயும் இவங்களுக்கு என்ன பெரிய ஜீவகாரணி, சக மனிதனை மதிக்க தெரியாதவன் என்ன பெரிய ஜீவகாரணியம். ஸோ கமலஹாசன் மாதிரி ஒருத்தர் சாப்பிடும் போது யாரும் வந்து விமர்சிக்க மாட்டாங்க. மாட்டிறிச்சி சாப்பிட்றாரு, ஸ்மெல் வருது, பன்றியரிச்சி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே ஒரு சேரியில் போய்கிட்டு ஒரு உழைக்கும் தொழிலாளர், ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு கல் இருக்கேப்பா, ஒரு பீஃப் பிரியாணி தாப்பா அப்படின்னு சாப்பிட்டோன்னே பீஃப் பிரியாணி ஸ்மெல் வரும். புரியுதுங்களா? சாப்பிடுகிற உணவின் மீதான வன்மம் அல்ல, சாப்பிடுகிற நபரின் மீதான, அவருடைய பிறப்பின் மீதான, அவருடைய சாதியின் மீதான, அவர் பேசுகிற தமிழின் மீதான, அவருடைய நிறத்தின் மீதான வன்மம் தான் இது. இந்த வன்மத்தை ஒரு பிற்படுத்தப்பட்டவரையே பேச வைப்பாங்க அவங்க, ஏன்னா ஆமையை அப்படி பதிஞ்சிருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது சரக்கு தம்மு அசைவம் மூணுமே வந்து சாப்பிட்டீங்கன்னா 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சரக்கு தம்மோட சேர்க்கிறாருல, இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு? அதுதான் இந்த உளவியல் தான். இப்போ அவருக்குமே பிராமின்ஸ்னா அறிவாளி அப்படிங்கிற உணர்வு உண்டு. ஒரு முறை விவேக சொன்னார்ல, அவர் வந்து அறிவை பார்த்து நான் பிராமின் நினைச்சேன் அப்படின்னாரு. அப்போ அறிவாக இருந்தால் பிராமினாக இருப்பாங்க, பிராமினாக இருந்தால் அவங்க வெஜிடேரியனாக இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்தோடைய பிரச்சனை வெஜிடேரியன் நான்வெஜ் இல்லை. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஊடகவியலாளர் ஜீவா டுடே ஜீவ சகாப்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஜீ தமிழில் சமீபத்தில் நான்வெஜ் வெஜ் அப்படிங்கிற ஒரு விவாதம் போச்சு. அதில் பேசிய ஜீவா அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றோமோ அதோட குணநலன்களாக நமக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். அது தொடர்ச்சியாக நிறையா ட்ராவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கோழி சாப்பிட்டா முட்டை போடுவீங்களா, ஆடு சாப்பிட்டா ஆடு மாதிரி கத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பார்க்குறீங்க? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுங்கிற அந்த வச்சு அதில் ஒரு பாகுபாடு அரசியல் இருக்கு, வேறுபாடு அரசியல் இல்லை. எனக்கு ஒரு விதமான உணவு பழக்கம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு விதமான உணவு பழக்கம் இருக்கலாம். அது நம்ம இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. உங்களுக்கு பச்சை பிடிக்கலாம், எனக்கு கருப்பு பிடிக்கலாம், எனக்கு சவப்பு பிடிக்கலாம், உங்களுக்கு நீலம் பிடிக்கலாம், எனக்கு மஞ்சள் பிடிக்கலாம், உங்களுக்கு வயலட் பிடிக்கலாம். ஆனால் இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. ஒருவன் ஆணாக இருப்பதுக்கும் பெண்ணாக இருப்பதும் வேறுபாடு தானே ஒழிய பாகுபாடு இல்லை. ஆனால் இவர்கள் இந்த உணவை வைத்து பாகுபாடு வைக்கிறாங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. இந்த உணவு சாப்பிடுபவன் நல்லவன், தூய்மையானவன், பசுமையானவன், மென்மையானவன், மேன்மையானவன், அவன் நல்லவனாக மட்டும்தான் இருப்பான். குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க பெண்கள் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்கன்னு ஒரு நீதிபதியே சொன்னது விமர்சனமாச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்க. இவங்கெல்லாம் இந்த கம்யூனிட்டியில் பிறந்தவே தப்பு செஞ்சுருக்கமா நாட்டானே அப்படி. அப்போ இன்னொரு கம்யூனிட்டியில் பிறந்தவே தப்பு செய்வான் அர்த்தம். அப்போ இந்த சாதிய உளவியல் தான் இது. இப்போ வந்து அவர் இப்போ லுல்லுசபா ஜீவா வந்து நான் வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அந்த கம்யூனிட்டி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எனக்கு அது தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை, அவர் யாருன்னு தெரியல. அவர் ஒரு பேக்வேர்டாவோ ஷெட்யூல் காஸ்டாகவே இருக்கட்டுமே, ஆனால் அந்த உளவியல் தான் இங்கே சிக்கல். நான்வெஜ் சாப்பிடுகிறவனையே இவர்கள் என்ன நினைக்க, நம்மளாம் கறிமீன் சாப்பிட்றவங்க, அவங்களாம் கறிமீன் சாப்பிடாமல் சுத்த பத்தமாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி உருவாக்குறான்ல. இயல்பாகவே தன் நிறத்தை, தன் மொழியை, தன் சாப்பாட்டு முறையை அவனே இழிவாக நினச்சிக்கிறான், கீழாக நினச்சிக்கிறான். நாங்களாம் அப்படி கடை அப்படி சாப்பிடுவோம், ஆனால் அவங்க நீங்கள் பிராமின்ஸ் ஆகும் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க, சுத்தபத்தமாக இருப்பாங்க. அப்போ நீ சுத்தபத்தமாக இருக்க மாட்டியா? இப்போ ஜீவா பேசுனதை நான் அந்த உளவியிலேருந்து தான் அணுகிறேன். இப்போ மாதவன் மாதிரி ஆட்கள் இப்படி பேசுகிறாங்க அப்படி பார்க்குறேன்னா, அவன் அவங்க எங்கள் ஜாதியோட வழக்கம் அப்படி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து வீகன் இதுலலாம் இருக்காருன்னு நினைக்கிறேன் மாதவன். லுல்லுசபா மாதிரி ஆட்கள் பேசுறது என்னன்னா, இவர்கள் உளவியல் ரீதியாகவே நான் பிராமின்ஸு நான் வெஜிடேரியன்ஸ் இவங்கெல்லாம் ஒரு அறிவு குறைவானவர்கள், நம்ம அந்த அளவுக்கு அவங்க அளவு ஆச்சாரமாக நம்ம இருக்க முடியாது, ஆச்சாரமாக இருக்கிறவன் தான் அறிவாளி, ஆச்சாரமாக இருக்கிறவன் தான் இந்த படிப்பு படிக்க முடியும், ஆச்சாரமாக இருக்கிறவனுக்கு தான் திங்க் பண்ண முடியும், இந்த மாதிரி சாப்பிட்ற நமக்கெல்லாம் அந்த மாதிரி புத்தி வேலை செய்யாது, படிப்பு வராது. இதை சொல்லி தானேங்க படிக்க விடாமல் வச்சாங்க. உங்களுக்கு எதுக்கு படிப்பு? நீ மரமேறு, நீ கல்லோட, நீ துப்புரவு தொழில் செய், நீ சாக்கடைக்குள்ளே இறங்கு, அதுதானே தொழில், அதுதான் உங்கள் கருமா, இதை ஒழுங்காக செஞ்சனா அடுத்த ஜென்மத்தில் நீ பிராமினாக பிறப்பேன். இப்படித்தானே உங்களுடைய மனுசாஸ்திரங்கள் சனாதனங்கள் எல்லாமே சொல்லி வச்சது. ஆகவே அந்த மனநிலையின் தொடர்ச்சியாக அவர் எந்த அளவுக்கு போயிட்டார்னா, இப்படி 4 பேர் பேசினா சிரிப்பாங்கன்னு கூட அவருக்கு தெரியல. அவர் சொல்கிறாரு, எந்த விலங்கை சாப்பிட்றோமோ அந்த விலங்கோட தன்மை வந்துருங்கிறார்.
இது எங்கேயாவது நடக்குமா? நம்ம எல்லாருமே ஆட்டு இறைச்சி சாப்பிட்றோம், மாட்டு இறைச்சி சாப்பிட்றோம், கோழி இறைச்சி சாப்பிட்றோம், வாத்து சாப்பிட்றாங்க, காடை சாப்பிட்றாங்க, முயல்கறி சாப்பிடுவாங்க, நண்டு சாப்பிட்றாங்க. சரி, இது எல்லாமே எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய உணவு தான். இதையெல்லாம் சாப்பிட்டால் அந்த இயல்பு வந்துடும்னா அப்போ நண்டு சாப்பிட்டு எல்லாரும் ஊர்ந்துகிட்டு இருப்பாங்களா? ஆடு சாப்பிட்டு மேன் கத்திக்கிட்டு இருக்கிறாங்களா? எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? அதோட குணாதிசயம்னா என்ன குணாதிசயம்? ரன் படத்தில் கூட ஒரு காமெடி வரும், விவேக் காமெடி. அதில் காக்கா பிரியாணி, காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் தான் வரும், உன்னிகிருஷ்ணன் குரலா. அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு வர, இல்லை அது வந்து ஒரு காமெடிக்காக எடுத்து அதில் ஒன்றும் ஏதோ காக்கா பிரியாணி ஒன்று விற்கிற மாதிரியும், காக்கா பிரியாணி ஒன்று முதல்ல விற்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிக்கன் பிரியாணிங்கிற பேரில் காக்கா பிரியாணியை போட்டு ஏமாத்துறான் மெட்ராஸ்லன்னு அது காமெடியோட ஒன்லைன். அது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடி காண்டி. அப்படியே காக்கா பிரியாணி சாப்பிட்டாலும் ஒருத்தனுக்கு காக்கா குரல்லாம் வராது. அப்போ குருவி குரல் சாப்பிட்டா எல்லாருக்குமே சுசிலா அம்மா ஜானகி அம்மா குரலாக மாறிடுமா? அது அதெல்லாம் சும்மா மூளையை கழட்டி வச்சுட்டு லாஜிக் இல்லாமல் சிரிக்கிறதுக்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு ஒரு சின்ன சீன் காட்சிகள். அதை வந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இவர் உண்மையிலேயே அதை நம்புறாரு போல. ஓ, காக்கா கோழி பேர் காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வந்துடும் அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு இவர் இருக்கிறாருனா ஒரு அறிவு போதாமை தான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருக்கு கூட 42 வயசு இருக்கும்ல, 42. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அந்த லொல்லு சவாலாக பார்த்துருக்கேன். அதுலேருந்தே அவர் வருவார், ரஜினி மாதிரியே மிமிக்ரி பண்ணக்கூடியவர். கடைசியில் இப்படி பேசுகிறார், அதாவது நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறது ஒரு விஷயம், வெஜிடேரியன் தான் பெஸ்ட்டுங்கிறது ஒரு பக்கம், நான்வெஜ் சாப்பிட்டா நீங்கள் விலங்குகளாக மாறிடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறது இது மூணாவது ரகம். இதையெல்லாம் எப்படி சேர்க்கறது? அதுக்கு சில பேர் கைத்தட்டாங்க, எனக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன என்ன அவர் ஏதோ பெரிய ஆழ்ந்த ஃபிலாசபி கருத்து சொன்ன மாதிரி, அந்த விலங்குகள் இதை சாப்பிட சாப்பிட அங்கே இருக்கிற எல்லாரோட மனநிலையும் அவரோட கருத்து தான் இருக்குது. இல்லை, சில சமயங்களில் என்ன அந்த ஸ்பான்டனியஸாக உணர்றதுக்கு முன்னாடி கைத்தட்டிடுவாங்க. சில பேர் தப்பான விஷயத்தையே வேகமாக பேசினா கைத்தட்டிடுவாங்கல்ல. பொதுவாக நம்ம ஹீரோக்கள் ஒருத்தர் கைத்தட்டினா அதை பார்த்து எல்லாருக்கும், ஆமாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம், எனக்கு அது புரிஞ்சிக்கல. ஆனால் கொஞ்சம் வெஜிடேரியன் ப்ரோ வெஜிடேரியனாக இருப்பாங்களா? இப்போ அவங்கள போய் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அவர் ஜீவா லுலு சபா ஜீவா சொன்னார் கோழி சாப்பிட்டா கோழி மாதிரி ஆயிடுவோம்னு கேட்டிங்கன்னா சிரிச்சுவாங்க. இல்லையே, அவர் அப்படி சொல்லலை அப்படிங்குவாங்க. இல்லைங்க, அவர் அப்படி தான் சொன்னார்னா, இல்லை வெஜிடேரியன்ங்கிறது ஒரு சாஃப்ட் நேச்சர், நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு மாதிரி மிருகப்பழம் வரும், அதைத்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடு சாப்பிட்டா ஆடாக மாறிடுவாங்களான்னு கேட்டால் அவங்களே மறுப்பாங்க, அது எப்படி மாறுவாங்க? அதான் அப்போ அவங்களுக்கே தெரியும். அதனால் இந்த ஆடு, அதாவது இவங்க அல்டிமேட்டாக என்ன சொல்ல வராரு, மிருக குணம் வந்துடும். கறிமீன் சாப்பிட்றவனுக்கு ஒரு சாதுவான புத்தி இருக்காது, மென்மையான புத்தி. நெய் சாப்பிட்றவனுக்கு சாப்பிட்டா இருக்கிறது தான் அப்படிங்கிறது புத்தி இருக்குல்ல, அதைத்தான் அவங்க வந்து சொல்ல வராங்க. இது தமிழ்நாட்டு இன்னொரு லேடியுமே அதில் பேசினவங்க இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவர் கருத்தையும் தான் இவர் கொஞ்சம் ஃபேமஸ்னால இவரோட விவாதம் வந்து வைரல் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, இந்திய சூழலில் உணவு முறைங்கிறது சாதியோட தொடர்புடையது இல்லை. இன்றைக்கி வந்து பெரியார் தான் சொல்வார், உலகத்திலே நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ரெண்டு பிரிவு தான் உண்டு. ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், பீஃப் ஈட் நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியனாலே பீஃப் போர்க்கு எல்லாமே வந்துடும். அதில் மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்க இவங்க மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்க. என்னப்போ நான்வெஜ்ஜில் ஆடு மாதிரி தான்ப்போ மாடுவோம், இதை பெரியார் சொல்லுவார். அதனால் இந்த மாதிரியான காமெடியெல்லாம் இந்த இந்திய சூழலில் உணவு முறைகளில் வச்சுருக்கிறாங்க. இப்போ பால் சாப்பிட்டா இதாக இருக்கும், நெய் சாப்பிட்றவங்க இப்படி குணமாக இருப்பாங்க, இப்படிலாம் கிடையாது. இவங்க இப்படி சொல்வதால் நான் சொல்கிறேன். மீனவர்கள் யாராவது கண்ணாடி போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, அது உண்மை. அது ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடாட்டி மீனுக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை. ஆனால் மீன் சாப்பிட்டால் கண்ணுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னா உடனே மீன் சாப்பிட்டேன் இன்றைக்கி என் கண்ணுக்கு நல்லா இருப்பேன் அப்படி சும்மா அதை ஒரு வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீன் சாப்பிட்டா மீனில் என்ன இருக்குது, கால்சியம் இருக்கா, விட்டமின் இருக்கா, நம்ம கண் பார்வைக்கு தேவையான அந்த சூரிய ஒளியை பார்த்தா ஸ்கின்னுக்கு நல்லதுங்கிறாங்க, அதில் என்ன விட்டமின் இருக்குது, இதெல்லாம் 5வது 6வது புத்தகத்தில் வைட்டமின் சி என்ன பலன் அப்படின்னு அட்டவணை போட்டு எழுத சொல்லுவாங்க. வைட்டமின் டி இதனால் என்ன பலன், தோலில் மெலனின் அப்படி சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். இப்போ நம்ம உணவு முறையை எப்படி பார்க்கணும், நான்வெஜ் வெஜ்ஜுன்னு பார்க்கக்கூடாது. ப்ரோட்டீன் தேவைப்படுதா? ஒரு பையன் ரொம்ப இதாக இருக்கிறான், உடம்பு தேராமல் இருக்கான், அப்போ அவனுக்கு கண்டிப்பாக முட்டை கொடுக்கணும்னு டாக்டர் சொல்கிறாரு. அவன் சிக்கன் சாப்பிட்ணும், மட்டன் சாப்பிட்ணும், ஈரல் சாப்பிட சொல்லுவாங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால். அப்போ இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பார்ப்பதல்ல. இப்போ மதுரை பக்கத்தில் சூரட்டின்னு ஒரு உணவு இருக்கு, சூரட்டின்னு சொல்லுவாங்க மதுரையில், சூரட்டி. ஆமாம் ஆமாம், மண்ணீரல் ஈரல்னு எழுதி போட்டிருப்பாங்க. கடை வந்து பெரிய 5-star ஹோட்டல் மாதிரி இருக்காது, ஏதாவது பாண்டியன் விலாஸ், முனியாண்டி விலாஸ்னு பேர் போட்டிருக்கோம். மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், சோரட்டின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் உள்ளுறுப்புகள், அது எல்லாமே ஹீமோக்ளோபின். இப்போ இவர் சொன்னதுனால நான் அசைவ உணவுகளுடைய நன்மைகளை பட்டியலிட வேண்டியது இருக்குது. கொரோனா காலத்தில் மாட்டு இறைச்சி சாப்பிட்டவர்களுக்கு கொரோனா குறைவாக இருந்தது. ஒன்றா உடனே வந்து இப்படி பேசுகிறதுனால, ஓ பீஃப் சாப்பிட்டா கொரோனா வராதா அப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னால் எனக்கும் அந்த ஜீவாவுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்படி சொல்லலை. அது சொல்லுவதுடைய அர்த்தம் என்ன, மாட்டு இறைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம், நீண்ட நாள் வாழலாம். இது வந்து அதுக்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணங்கள் உண்டு. இதை உடனே அப்போ மாட்டு இறைச்சி சாப்பிட்டா 80 வயசு வாழ்வாங்க, எங்கள் வீட்டு பக்கம் ஒருத்தர் மாட்டு இறைச்சி சாப்பிட்டுட்டே இருந்தான், 44 வயசு செத்து போயிட்டான் அப்படின்னு பேசக்கூடாது.
தேவை புரதச்சத்து கொழுப்பு சத்து நார் சத்து அது எதுல இருக்கோ அதை சாப்பிட்டு போயிடுறோம். அதையே இதுலயே முச்சப்பயிரில் தான் சாப்பிடணுங்கிறீங்க. ஏங்க இப்ப அசைவ உணவுகள் வந்து உயிரை பறிக்குதுன்னு இவங்க பண்ற பிரச்சாரம் என்னன்னா, இந்த ரோட்டு கடையில் ரொம்ப அந்த மசாலா போடுறது, இந்த அஜின மோட்டா அந்த மாதிரி போடுற ஃப்ரை ரைஸ், இந்த துரித உணவுகள், இது வந்து ஆபத்து தான். அது வெஜ் ஃப்ரை ரைஸுமே உடம்பு கெடுதி தான். சிக்கன் ஃப்ரை ரைஸ் மட்டும் இல்லை, வெஜ் ஃப்ரை ரைஸுமே அவர்கள் பயன்படுத்துகிற அந்த அஜின மோட்டாங்கிறது உடல் கெடுதி. இதை உடனே சிக்கன் கெடுதி, நான் பீஃப் கெடுதின்னு சொல்லக்கூடாது. ஏன், உங்களுக்கு சில சமயம் ஃபேட் அதிகம் இருக்கவங்களுக்கு கேரட் என்னென்ன இருக்கு நம்ம உடம்புக்கு, என்ன எலும்பு அடிபட்டு கீழே விழுகிற டாக்டரே சூப் கொஞ்சம் தனிக்கு வச்சு வச்சு கொடுங்க, நல்லா ஆட்டுக்கால சூப்பு, கவுள் கோழி சூப்பு இல்லை ஆட்டுக்கால சூப்பாக குடிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன வெஜிடேரியனுக்கு எதிரான பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரா டாக்டர்? அப்படி ஒன்றும் இல்லையே, மஞ்சகாமால வந்திருக்கு, யாராவது உங்களை சிக்கன் வாங்கி வந்து தருவாங்களா? மஞ்சகாமாலும் கேள்விப்பட்டேன், சிக்கன் மட்டன் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களா? உடனே அந்த நேரத்தில் அவர் வெஜிடேரியனாக மாறிட்டார்னு அர்த்தமா? அப்போ இவர்கள் பேசுவது எவ்வளவு அபத்தம். நான்வெஜ் சாப்பிட்டா அந்த விலங்கு குணம் வரும்னு, எந்த குணம் வந்திருக்கு? அப்போ இந்த நாட்டில் உழைக்கும் மக்கள் 97% நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க. ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, மீன், நண்டு தான் சாப்பிட்றாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. பெரும்பாலானோர் இன்னும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு உயிரை கொண்டு அதை சாப்பிட்றீங்க, ஜீவகாருண்யம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, இவங்க ஜீவகாருண்யப்படுகிற அந்த விலங்குகள் ஜீவகாருண்யத்தோடு இருப்பது இல்லையே. ஆடு என்ன பண்ணுது? ஒரு புல்லை சாப்பிடுதுல்ல. மான் என்ன செய்யுது? புல்லை சாப்பிடுதுல்ல. இவங்க சொல்லக்கூடிய அந்த ஜீவகாருண்யம் பாருங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த விலங்குகள் பிற உயிரை கொல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்குங்களா? பூனை வளர்க்குறோம், பூனை கரவாமூச்சியை சாப்பிடுது. கரவாமூச்சி ஒரு உயிர் இல்லையா? பூனைக்கறியை திங்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? பூனையை பிடிச்சி போய் திங்கிறவங்க இருக்கிறாங்க. பூனை பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றது கிடையாது. நம்ம ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் தான் சாப்பிடுவாங்க. பூனை தனியாக கறியில் வைக்கிறோம், ஆனால் பூனை பிடிச்சி போய் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. சில நாடுகளில், அந்த நாடுகளில் பூனைக்கறி அவ்வளோ ஃபேமஸுங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்றது 3-4 கறி தான், மேக்ஸிமம் கோழி ஆடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்தா கோழி என்ன சாப்பிடுது? கீழே இருக்க பூச்சி இதெல்லாம் கோழி சாப்பிடாமலே வளருது. மொதல் ஜீவகாரணிங்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் அயோக்கியத்தனங்க. அது என்னங்க ஜீவகாரணியம்? என்ன ஜீவகாரணியம்? ஆடு மேலேயும், மாடு மேலேயும், பன்னி மேலேயும் இவங்களுக்கு என்ன பெரிய ஜீவகாரணியம்? சக மனிதனை மதிக்க தெரியாதவன் என்ன பெரிய ஜீவகாரணியம்? பெரும்பாலும் வெஜிடேரியன் சொல்கிறவங்கலாம் யார்? சக மனிதன் பக்கத்தில் நிற்காதணும். ஒரு கருவாட்டு கூட ஸ்மெல்ல பஸ்ஸில் தாங்க முடியாமல் சண்டை போடுற கூட்டம் தான் இவங்கலாம். அந்த கருவாட்டு கூட வச்சு தான் அந்த கிழவியோட வாழ்க்கையே இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஸ்மெல், கருவாடு நாத்தம். கருவாடு ஏன் உனக்கு நான் உனக்கு மட்டும் நாத்தமாக இருக்குது? எனக்குலாம் கருவாடு நாத்தமாக இருந்தது இல்லையே. ஒரு உணவு கெட்டு போச்சு ஸ்மெல் வருதுன்னா அது வெஜிடேரியனும் ஸ்மெல் வரும், நான்வெஜ் வரும். ஆனால் அசைவ உணவத்தின் வாசத்தையே நீங்கள் வந்து ஒரு மோசமானதாக நீங்கள் சித்தரிப்பீங்க. வெஜிடேரியன் பல திரைப்படங்களை நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட உட்காந்து கூட சாப்பிடுங்க, சிக்கன் ஸ்மெல் வருது. சிக்கன் ஸ்மெல் வருதுங்கிறது ஏன் மூஞ்சி நீ அப்படி காமிக்கிற? மீன் கருவாடு நாத்தம் அப்படிங்கிறது ஏன் நீ அப்படி காமிக்கிற? அப்போ இது திட்டமிட்ட ஒரு உளவியல் தாக்குதல். 97% இந்த நாட்டில் சாப்பிட்றாங்க. நாடாராக இருக்கட்டும், மரவராக இருக்கட்டும், தேவேந்திரராக இருக்கட்டும், அருந்ததியாக இருக்கட்டும், எல்லாரும் மீன், கறி, கோழி, மாடு, ஆடுன்னு சாப்பிடக்கூடியவர்கள் தான் எல்லோருமே. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வாழ்வியலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வழிபாட்டு முறையிலேயே கறி இருக்குது. பாண்டி கோயிலில் மதுரை சைடு வெட்டும் போது அவன் ஆடு மாடு கோழி அது இருந்தாலும் வெட்டுறான். அப்போ அவன் கடவுளே ஏற்றுக்குதே, அவன் கடவுளை ஏற்றுக்கிற விஷயத்தை நீ கிட்டல் பண்ணுறதுக்கு நீ யாரு? அவன் கடவுளே சேவல் கேட்குதே, பெட்ட சேவல் வேணும்னு கேட்குதே, இந்த சேவல் தான் வேணும் அப்படின்னு கேட்கும். பெண் தெய்வங்கள்லாம் சேவல் கேட்கும், கோழி கேட்காது, சேவல் தான் வேணும். அதுக்கு ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ஏன் வந்து நாட்டார் தெய்வங்கள் வந்து பெண் தெய்வங்கள் எல்லாமே ஆண் விலங்குகள் தான் கேட்கும். ஏன்னா ஆண்களால் பாதிக்கப்பட்டு அதை போரிட்டு ஆன தெய்வங்களா இருக்கும் அந்த பெண் தெய்வங்களுடைய வரலாறு. இப்படிப்பட்ட வரலாறோடு நான்வெஜ் சாப்பாடுங்கிறது இணைஞ்சிருக்கு. இதுல மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்கள தீண்டாமையோடு பார்க்கக்கூடிய இன்னொரு அவலம் இருக்கு. அப்போ இது எல்லாமே ஒரு பொய் பிரச்சாரம் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க கூட பரப்படுது இல்லையா? அது வந்து ஸ்மெல் அடிக்கும். ஆமா, அதிகமா அவங்களுக்கு வந்து வேர்வை அதிகமாக. வேர்வை வருவதற்கான அறிவியல் காரணம் என்னது? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகள். முதல்ல வேர்த்தல் என்பது ஒரு மனிதனுக்கு ரெகுலராக நடக்கணும். நம்ம ஏசியெல்லாம் போட்டு அது வேர்வையை தடுத்து நிறுத்திடுறோம். உண்மையில் வேர்வை வரணும், அப்போ தான் உடம்பு உங்கள் உடம்புலேருந்து எந்த அளவுக்கு அந்த கழிவுகளை வெளியேற்றி கொண்டே இருக்கிறது. அது அப்படி வெளியேற்ற தான் உடம்பு நமக்கு சுத்தமாகும். வேர்த்தல் என்பது உங்கள் உடம்பு சுத்தமாகிறதுக்கான இது. வேர்க்காமலே உங்கள் உடம்பு இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பு முழுக்க கழிவுகள் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த சூரிய ஒளிப்பட்டு உங்கள் உடம்பு அசைவுகள் படப்பட வேர்வை வருது. இதுதான் சயின்ஸ், இதுதான் பயாலஜி. ஆனால் வேர்வையை வந்து நாற்றம்ங்கிற மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்க மீது ஏன் ஸ்மெல் வருது? ஏன்னா உழைக்கிறான். அதாவது அந்த உழைக்கும் தொழிலாளியுடைய உணவை நீ ஒரு நிமிஷத்தில் கேவலப்படுத்திடுற. தயிர் சாதத்தை கேவலம் பேச மாட்டேன், சாம்பாரை கேவலம் பேசுவேன். தயிர் சாதம் ஊசி போனால் மணக்குமா?
சாம்பார் ஊசி போனால் மணக்குமா? அதுவும் நாரை தானே செய்யுது. ஆனால் மாட்டிறைச்சியை மட்டும் நீங்கள் பர்டிகுலராக சொல்வது காரணம் என்ன? பெரும்பாலும் உழைக்கிற தோழர்கள், மூட்டை தூக்குற தோழர்களுக்கு இயல்பாக கிடைக்கிற உணவு மாட்டிறைச்சி. அவன் சாப்பிடுவான், அவன் உழைக்க உழைக்க வேர்வை வெளியேறும், அது வரதா செய்யும். நீ உடனே அவன் உழைக்கிற தொழிலே இழிவுபடுத்துற, உழைக்கிறவனை அவமானப்படுத்துற, அவன் சாப்பிட்ற சாப்பாடை அவமானப்படுத்துற. இது சாப்பாட்டை அவமானப்படுத்தலைங்க. அவங்க அவங்களோட நோக்கம் அந்த சாப்பாடு சாப்பிடுகிற அந்த வர்க்கத்தை அவமானப்படுத்துவது. மாட்டுக்கறி சாப்பிட்றவன் அந்த உழைக்கிற உழைப்பாளியையும் அவன் ஜாதியையும் சொல்லி இழிவுபடுத்த முடியாதுல்ல. அதனால இது வேற ஒரு வடிவம். ஒருத்தனை சாதியை சொல்லி இழிவுபடுத்தலை. ஆனால் பீஃப் ஹீட்டர்ஸ்லாம் சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க, பீஃப் சாப்பிட்டா ஸ்மெல் வரும். அதே மாதிரி இது இது ஒரு விதமானதுன்னா, அப்புறம் பொதுவாகவே நான்வெஜ் சாப்பிட்றவங்க சுத்தம் இல்லாதவங்க கேரக்டர் வைஸ் கொஞ்சம் அந்த புத்தி. இது எல்லாமே சாதி அடிப்படையில் மனிதர்களை இழிவுபடுத்துவதின் தொடர்ச்சி தான். இது வெறுமனே உணவு தாக்குதலாக மட்டும் பார்க்காதீங்க, உணவு அல்ல அவர்களுக்கு பிரச்சனை. சாணக்கியா சேனலில் வந்து துஷ்யன் சொல்லிட்டு ஒரு ஆன்மீக பேச்சாளர் ரெகுலராக பேசுவார் பாண்டே கிட்ட. அவரே என்ன சொல்கிறாருன்னா, ராமரே வந்து நான்வெஜ் சாப்பிடுவார் குதிரைகளையும் மாடுகளையும் பசுக்களையும் நெருப்பிலிட்டு அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. புத்தர் எழுந்து மக்களுக்கு சாப்பாடக்கூடிய நெய்யையும் பசுவையும் எருமையையும் குதிரையையும் நீங்கள் இப்படி நெருப்பில் போட்டு வீணாக்குறீங்களே, அரிசி தானியத்தெல்லாம் வீணாக்குறீங்களே அப்படின்னு அவர் யாகங்களுக்கு எதிராக அவர் வந்து டைரெக்டாக கடவுள் மறுப்பு பேசலை புத்தர். அவர் ஆரிய எதிர்ப்பு தான் பேசுகிறார். ஆரிய எதிர்ப்பு, ஆரியர்களுடைய இந்த நடவடிக்கை, ரிக் எஜுர், சாம அதர்வ வேதனங்கள், அந்த ஸ்மிருதிகள் சுருதிகள், அது அனைத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ப்ரோ பிராமின் தான். கடவுள் முக்கியம் இல்லை, ஆரியர்களுக்கு என்றுமே கடவுள் நம்பிக்கை முக்கியம் இல்லை, பிராமினுடைய ஹையார்கி தான் முக்கியம். கடவுளே மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டது தான், ஆனால் அந்த மந்திரங்கள் பிராமினு கட்டுப்பட்டது. அப்போ ஹையார்கி யார்? பிராமின். இந்து மதத்தை பற்றி உங்களுக்கு பிரச்சனை எப்போ வரும்னா, பிராமின்ஸை திருந்தா தான் இந்து மதத்தில் பிரச்சனை, கடவுளை விமர்சித்தா பிரச்சனை கிடையாது. ஸோ இதை புத்தர் கண்டுபிடிக்கிறார். அப்போ அவர் இந்த யாகங்களுக்கும் இந்த வேதங்களுக்கும் எதிராக இருக்கிறார். அதனுடைய விளைவாக தான் பயந்து போய் அவங்க வெஜிடேரியனாக மாறுறாங்க. வரலாறு நெடுகிலும் அசைவ உணவை, மாட்டிறைச்சி உணவை ருசித்து சாப்பிட்டவர்கள் தன் வேதங்கள்லேயே அதை பெருமையை பேசுகிறவங்க வந்து அவங்க தான். இப்போ புரியுதா, உணவின் மீது அவங்களுக்கு என்றைக்குமே வன்மம் கிடையாது. மாடு மீது, ஆட்டின் மீது, பன்றியின் மீது, எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்றவங்க தான். அவங்களே ஒரு பெரிய லெவலுக்கு இப்போ கமல்ஹாசன் ஏஜுக்கு போயிட்டாங்கன்னா என்னுடைய ரெகுலர் டயட் பண்ணியும் மாடும் தான் பெருமையாக சொல்லுவார் கமல். கமல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த ஆலவந்தார் படம் வந்தப்போ எப்படி உடம்பு ஏற்றுனீங்க இறக்குனீங்கன்னு கேட்டப்போ ரெகுலர் டயட்டை வெளியிட்டார் கமல்ஹாசன். எனக்கு சரியாக நினைவு குறிப்பு 2001 வந்து நினைக்கிறேன் படம். அப்போ அவர் சொன்னார், அவர் கமல்ஹாசன் எப்படி டயட் சாப்பிடுவார்னா, ஒரு பன்றி இறைச்சி, மாட்டி இறைச்சி இந்த மாதிரி கொஞ்சம், அது மட்டும் தான், ரைஸ் சாப்பிட மாட்டார். இப்போ ஃபேலியர் டயட்னு சொல்கிறாங்களே, அது மாதிரிலாம் உணவு கட்டுப்பாட்டோடு இருப்பார். அந்த உணவு கட்டுப்பாடில் அசைவமும் இருக்கும். ஸோ கமல்ஹாசன் மாதிரி ஒருத்தர் சாப்பிடும் போது யாரும் வந்து விமர்சிக்க மாட்டாங்க. மாட்டிறைச்சி சாப்பிட்றாரு, ஸ்மெல் வருது, பன்றியரிச்சி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே ஒரு சேரியில் போய்கிட்டு ஒரு உழைக்கும் தொழிலாளர், ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு கல்லு நிட்டேப்பா, ஒரு பீஃப் பிரியாணி தாப்பா அப்படின்னு சாப்பிட்டோடனே பீஃப் பிரியாணி ஸ்மெல் வரும். புரியுதுங்களா? சாப்பிடுகிற உணவின் மீதான வன்மம் அல்ல, சாப்பிடுகிற நபரின் மீதான, அவருடைய பிறப்பின் மீதான, அவருடைய சாதியின் மீதான, அவர் பேசுகிற தமிழின் மீதான, அவருடைய நிறத்தின் மீதான வன்மம் தான் இது. இந்த வன்மத்தை ஒரு பிற்படுத்தப்பட்டவரையே பேச வைப்பாங்க அவங்க. ஏன்னா அவன் அப்படி பதிஞ்சிருப்பான், தமிழ்மொழி, தமிழ்மொழி சமஸ்கிருத அளவுக்கு புனிதமான மொழி இல்லை அப்படின்னு ஒரு தமிழனே நினைப்பான். என்ன இருந்தாலும் நம்ம ஒரு பேக், அவங்க என்ன இருந்தாலும் சக்தி. ஏன்னா இவனுக்கு இவன் கீழே இருக்கணும் மிதிச்சா போதும், இவனுக்கு மேலே ஒருத்தர் மிதிச்சா அவனுக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் சாதிய கட்டமைப்பின் வெற்றி. அந்த சாதிய கட்டமைப்பின் குரலாகத்தான் இவர் இப்படி எதிரொலித்திருக்கிறார். அதே போல் பேசும்போது நடிகர் கமல்ஹாசன் பற்றி குறிப்பிட்டீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது, ஜீவா கூட ரஜினிகாந்தோட பெரிய ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது, நான் வந்து கண்டக்டராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி 4 பாக்கெட் தம் அடிப்பேன், சரக்கடிப்பேன், நான் அசைவம் வந்து 2 வேளையும் மட்டன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு டெட்லி காம்பினேஷன் சொன்னார், மூணையும் சேர்த்து சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, சரக்கு தம்மு அசைவம் மூணுமே வந்து சாப்பிட்டீங்கன்னா 60 வயசுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு தம்மோட சேர்க்கிறார்ல, இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அதுதான் இந்த உளவியல் தான். இப்ப அவருக்குமே பிராமின்ஸ்னா அறிவாளி அப்படிங்கிற உணர்வு உண்டு. ஒரு முறை விவேக சொன்னார்ல, அவர் வந்து அறிவை பார்த்து நான் பிராமின் நினைச்சேன் அப்படின்னாரு. அப்ப அறிவா இருந்தா பிராமினா இருப்பாங்க, பிராமினா இருந்தா அவங்க வெஜிடேரியனா இருப்பாங்க. இப்ப ரஜினிகாந்தோட பிரச்சனை வெஜிடேரியன் நான்வெஜ் இல்ல, பிராமின் கரிமீன் சாப்பிட்டாலுமே அறிவாளின்னு ஒத்துக்குவார் அவர். பிராமின்ஸ் அறிவாளி, அப்ப பிராமின்ஸோட உணவு முறை சரியான உணவு முறை அப்படிங்கிற அறிவுல இருந்து ரஜினிகாந்த் பேசுகிறார். மது உடலுக்கு கெடுதி, அதையும் அசைவத்தையும் எப்படி நீங்க சொல்ல முடியும்? செரிமானம் பிரச்சனை வரும் அசைவம் சாப்பிட்டானா? அப்ப சைவ உணவுகள்ல செரிமானம் உள்ள பிரச்சனை ஏற்படுத்துற உணவு இருக்கா இல்லையா? மொச்ச பயிர் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, அசைவ உணவுல நெய் வந்து உங்களுக்கு என்ன உடம்பு நல்ல தான், நெய் சாப்பிட உடம்பு ஏறும், பருமன் வரும். அப்ப அதெல்லாம் அதையெல்லாம் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய நோக்கம்
இந்த உணவை யார் சாப்பிடுகிறார், அந்த உணவை யார் சாப்பிடுகிறார். இதை சாப்பிட்றவங்க உட்கார்ந்து சாப்பிட்றவருக்கும் அது உழைக்கிறவருக்கும். ஸோ அந்த உழைக்கும் வர்க்கத்தை நேரடியாக தாக்க முடியாமல் அவர்கள் சாப்பிடுகிற உணவின் மீதான தாக்குதலை நீங்கள் நிகழ்த்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சாப்பாடு பிரச்சனை இல்லை, யார் சாப்பிட்றாங்க, அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. மாட்டு இறைச்சியும் ஆட்டு இறைச்சியும் யார் சாப்பிட்றாங்க? பெரும்பாலும் பேக்வர்டு கிளாஸும் ஷெட்யூல் காஸ்ட்டு முஸ்லீம்ஸ் உழைக்கும் வர்க்கம் தான் சாப்பிட்றாங்க. அதனால் டைரெக்டாக ஒரு அந்த உணவு முறையை நீங்கள் இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தாலே போதும் இல்லை. அந்த உணவு முறையை சாப்பிட்றவனையும் சாப்பிட்றத பார்க்குறவனும் ஓ இவங்களாம் இப்படி தான் போல, அதை சாப்பிட்றவங்க இவங்க, இவங்க பசு நெய் பசுவோட நெய் பால் சாப்பிடுவாங்க, ரொம்ப திவ்யமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கற்பிதம் தான் அப்படி உருவாக்குறதா. ஜீவா நேத்து பேசினதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயமும் நிறையா தேடி பார்க்கும்போது, தமிழறிவுமணியன் அவருடைய கட்சியில் வந்து ஒரு இளைஞரணி தலைவராக இருந்திருக்காரு. அவர் தமிழறிவுமணியன் ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார் கொஞ்ச நாள், ஜீவாவும் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார், ரெண்டு ரஜினி ரசிகர்களும் சேர்ந்து இப்போ ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் தமிழறிவுமணியன் வந்து அவருக்கான இடம்ங்கிறது ஒரு இலக்கியவாதி அப்படிங்கிற இடத்துலலாம் இருந்து தன்னை ஒரு ரஜினி ரசிகராக அவரே காமிச்சுக்கிட்டார். ஓப்பனிங் ஷோ போய் விசில் அடிக்கல, அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் ரசிகராக முயற்சி பண்ணார் அரசியல் இருக்கிறதுக்கு. ஆமாம், அது அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் தனியாக போயிட்டார். இப்போ மீண்டும் ஒரு கட்சி நடத்துகிறார், பாஜக போய் இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வருது. அதனால் ரெண்டு பேருமே ரஜினிகாந்த் ரசிகர்கள். இவர் சீனியர் பார்த்தீங்கன்னா ஜீவா தான் ரஜினியர் சீனியர். தமிழறிவுமணியன் முதல் காமராஜருடைய நான் அவருடைய கருத்துக்களை பின்பற்றுகிறேன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இடையில ரஜினிகாந்த் மீது மிகப்பெரிய இதை கொண்டு அதுக்கப்புறம் மக்கள் இயக்கம்னாரு. ஆமாம், இப்போ சீனியர் ரஜினியர் சீனியர் அவர் கட்சியில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் அப்பயே சேர்ந்து இருந்திருக்காரு, ரஜினியோட ஜாயின் பண்ணும்போதே ஜீவாவோட நட்போடு தான் இருந்திருக்காரு. அவருக்கு ஜீவாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க சேர்ந்துருக்கிறது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. ரொம்ப நன்றி, நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.